வணக்கம் அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் அர்ச்சனா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரகுடியிலுக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு அதுல ஒருத்தங்க ஐயாவை பத்தியும் குடில் பத்தியும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேரு ஜெயராமன் நீங்க எங்க இருந்துங்க வரீங்க லால்குடியில இருந்து வரோம் எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க ஒரு 10 12 வருஷம் வந்துட்டு இருக்கேன் அப்ப உங்களுக்கு ஐயா பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் நிறைய தெரியும் சரி ஐயா பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய நீங்க எங்களுக்காக சொல்லுங்கயா என்ன அவர் பெரிய மகான் அவரை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும் இப்ப நிறைய சொல்றாங்கல ஐயா வந்து என்னன்னு பண்ணிருக்காங்க அத மாதிரி உங்க லைஃப்ல ஐயா இல்ல இங்க வந்துட்டு போனதுல இருந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு அதாவது பெரிய சொத்து ஒருத்தர் அபகரிச்சிட்டாங்க பினாமியா அந்த சொத்து எனக்கு இங்கே வந்துட்டு போகிறப்போ அந்த சொத்து திரும்பி வர்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி நாளைக்குன்றிருக்குது சக்ஸஸ் ஆகிறக்கூடிய சூழ்நிலை அது இது வந்து பெரிய பிரச்சனை அதுவும் வந்து ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மகான் ஜீவ சமாதி அடைஞ்சு அந்த ஊரே கொண்டாடுறாங்க புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க பெரிய பிரச்சனை அதில் வந்து நாங்கள் தான் அந்த இதுக்கெல்லாம் நாட்டாமே ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கோம் அஞ்சு கோயில் இது சேர்ந்து இந்த இதுதான் ஹெட்டு இந்த சித்தர் கோயிலை வச்சு நிறைய கோயில்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அதில் வந்து இப்போ இந்த இந்த அபகரிச்சுக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஐயா கிட்ட வந்துட்டு போனதுக்கப்புறம் ஓரளவு எல்லாம் ஒரு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது நானும் இதே மாதிரி ஒரு நம்மளால் முடிச்ச சின்ன சமாச்சாரம் செய்யலான்னு இருக்கேன் அந்த சொத்தை வச்சு அதாவது எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வைக்கலான்னு பார்க்குறோம் வருஷத்தில் 100 பேருக்காவது நம்ம வந்து ஒரு இந்த பணத்துலேருந்து பிள்ளைகளுடைய ஏழை பிள்ளைகளுக்கு மேம்படுத்ததாக நான் செய்யலான் இருக்கேன் அது அவர் ஐயாவுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும் கிடைச்சா எனக்கு வந்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுதான் இப்போ எனக்கு வேண்டியது அது ஐயாவுடைய இதுவாக வர்றப்பெல்லாம் வந்துடும் வருவேன் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த குரு பூஜையினால இங்கே வர முடியாது மற்ற எல்லா குரு பௌர்ணமிக்கும் நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் இங்கே வர்றது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும் அது இதில் என்ன இருக்குது பொதுவாகவே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதி அதில் இது வந்து இன்னும் அதிக நிம்மதியாக இருக்குது ஒரு மகான் பார்க்குறது தான் பெரிய விஷயம் கடவுளுங்கிறது சிவன் சிவனேன்னு இருக்கார் விஷ்ணு படுத்து தூங்குறார் ஆனால் இதை செயல்படுத்துறது பூராவே சுத்தர்கள் தான் எங்கள் வீட்லேயும் ஒரு இந்த சுத்தர் என்ன பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து எங்கள் வீட்லேயும் வச்சு கொண்டாடுறோம் அந்த கோயிலாக ஊரே எடுத்து கோயிலாக கட்டி இது பண்ணுறாங்க அதில் வந்து அந்த சொத்து பிரச்சனையில் என்னை ஒருத்தர் வெட்டிட்டான் இந்த விரலாம் துண்டா போயிடுச்சு அது உடனே அந்த அம்மா 30 நாளைக்குள்ள இந்த சுத்தர் என் பேரனை வெட்டிட்டாடான்னு சொல்லிட்டு உடனே அவனை ஸ்பாட் அவுட் பண்ணிட்டான் ஆக்சிடென்ட் ஆகி குடும்பமே அடிபட்டு போச்சு புரியுதா உங்களுக்கு அப்போ சுத்தர் என்ன செஞ்சிருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்காரு யார் அயோக்கியத்தனம் பண்ணுறா யார் நல்லது பண்ணுறா அப்படிங்கிறது எங்கள் தாத்தா அவருக்கு பணிவிட பண்ணியிருக்காரு யார் சுத்தருக்கு அதனால நான் யார் அவருடைய பேரன் தானே என் பேர்நாடையை வெட்டு வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க பெரிய ஆள் ஏன்னா சாதாரண எங்களை பார்க்க எங்களை வைக்கும் பொழுது அவங்களாம் சாதாரண ஆள் தான் இதெல்லாம் பல விதத்தில் முன்னேறி அவன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆக்சிடென்ட் ஆகி 30 நாளைக்குள்ள இதெல்லாம் அப்போ என்ன அர்த்தம் அவர் சித்தர் பார்த்துட்டே இருக்கார் சிவன் சிவனேன்னு இருக்காரு விஷ்ணு தூங்கிட்டு இருக்காரு படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஆக செயல்படுத்துறது யார் சித்தர்கள் தான் அதனால் சித்தர்கள் தான் நான் வந்து அதை எங்கள் குலதெய்வமாக இருக்க சித்தராக ரொம்ப வேறு அதனால எனக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் போயிட்டாலே இவர் இருக்கார் இருக்கிறவரை பெண்ணி பார்க்கும்போது சித்தர் பார்க்குற மாதிரி முருகன் பார்க்குற மாதிரி ஃபீல் உங்களுக்கு வருமாயா உணர்வு சொல்லியே முருகன் தானே போட்டிருக்கேன் அதான் முருகன் ஆகிட்டார முன்னாடியே வந்து அரங்கனாக இருந்தார் இப்போ முருகன் ஆகிட்டார் இல்லையா தெரியும் அதுலேருந்து எனக்கு வரலாறு பூரா தெரியும் ஓரளவு அவர் போயிட்டாலும் இவர் இருக்காரு அதே தான் இன்னும் செயல்படுத்திட்டு இருக்காரு
அவர் போயிட்டு போயும் செயல்படுத்துறாரு இருந்துட்டே செயல்படுத்துறாரு நீங்க ஐயா கிட்ட பேசிருக்கீங்களா முன்னாடி வரப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து ஃப்ரீயா அங்க எனக்கு எங்க வரணும் என்னைக்கு வரணும் தெரியாது அந்த இவர் தான் ஒருத்தருங்க இருந்து என்ன வரவேற்று இது பண்ணாரு ஃப்ரீயா உட்கார்ந்துருந்தாரு அப்புறம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்பொழுது ஒரு 500 ரூபா திருவடியில் வச்சு வணங்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி வரணுங்கிற ஒரு உணர்வு வந்து வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக 10-12 வருஷத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இந்த குடியில் வளரணும் நல்லா இருக்கணும் இன்னும் பல பேருக்கு அன்னதானம் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு வாழ்த்திட்டு போகணும் இதுதான் என்னுடைய முயற்சி சரி நன்றிங்கய்யா